வெல்கம் டு ராஜலட்சுமி கிச்சன். கிச்சனில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக உரித்தது தான் போடணும். அப்போ தான் இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கட் பண்ண வேண்டியதில்லை. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வெங்காயத்துக்கு கூட நல்லா வணங்கணும் வரமிளகா. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கங்க இந்த எண்ணெயிலேயே. வரமிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நான் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதே போல் 2 ஸ்பூன் குறுமிளகும் போட்டுக்கலாம். இது கூட இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வறுத்து வச்சு இப்போ நான் வந்து மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் மட்டும் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இல்லைன்னா நம்ம மல்லியும் கூட போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பில் ஸ்டவ் பண்ணிவிட்டு சும்மா 2 நிமிஷம் வறுத்தா போதும். மல்லித்தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ தேங்காய் சின்ன கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்லேயே இந்த தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லித்தூள் போட்டோனவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்லேயே வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காயும் போட்டு வறுத்து அவ்வளோதான். நம்ம எல்லா பொருளும் போட்டு வறுத்துட்டோம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அளவாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கிறேன். நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. தண்ணி அளவாக விட்டு தான் அரைக்கணும். இப்போ நான் தாளிக்க போகிறேன். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன். அது குக்கரில் செய்கிறேன். நீங்கள் பாத்திரத்துலேயும் கூட செய்யலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொறிட்டும். பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் நம்ம போட போகிறோம்.
எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த மிளகு நம்ம வதக்கி அரைச்சாலுமே அதில் பச்சை வாசம் இருக்கும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் இதிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு ஸ்லோவிலே வச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இப்போ மட்டன் போட்டுக்கலாம். கழுவி வச்ச மட்டனு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1/4 கிலோ போட்டுக்கிறேன். மட்டனையும் போட்டு மசாலா நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இதுலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த கறியோட மசாலா நல்லா வணங்கி ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நல்லா வதங்கிட்டோம். வதக்கிட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சதில் வந்து அதிலே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலக்கிட்டு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னொரு அரை டம்ளர் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம குழம்பாக வைக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு அரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டாலும் நல்லா இருக்காது, குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டால் தான் குழம்பு நல்லா வரும். இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம இந்த டைமில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் மூடி போட்டுறேன். மூடி போட்டு நான் ஒரு 5 விசில் விடுறேன். விசில் வந்துருச்சு, விசிலும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த பதம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இன்னும் குழம்பு கெட்டியாயிரும். இந்த அளவு போதுன்னா நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.